السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. أما بعد، கணியமிக்க சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமையில் பெண்களுடைய துஆக்கள் எந்த நேரத்தில் கேட்கப்பட்டால் உடனே அங்கீகரிக்கப்படும் என்ற ஒரு கேள்விக்குத்தான் நாம் இன்று பதில் காண இருக்கின்றோம். இஸ்லாம் சில இபாதத்துக்களை பெண்களுக்காக மட்டுமே விசேஷப்படுத்தியிருக்கின்றது. இஸ்லாம் சில இபாதத்துக்களை ஆண்களுக்காக மட்டுமே விசேஷப்படுத்தி கூறியிருக்கின்றது. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை துஆ குறித்து இஸ்லாம் சொல்லுகின்ற போது, முஸ்லிமின் நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள நபிமொழி 852 செய்தியாகவும், புகாரியில் 935 செய்தியாகவும் இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டுள்ளது. أن رسول الله صلى الله عليه وسلم ذكر يوم الجمعة فقال فيها ساعة لا يوافقها عبد مسلم وهو قائم يصلي يسأل الله شيئا إلا أعطاه إياه. இந்த வெள்ளிக்கிழமை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, இந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கின்றது, அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியான் தொழுதுவிட்டு அல்லாஹுவிடம் கையேந்தி துஆ கேட்டால், தொழுதுவிட்டு அல்லாஹுவிடம் எதையாவது அந்த அடியான் கேட்டால் அதை அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது இது வெள்ளிக்கிழமையை குறிப்பிட்டு கூறுகின்றார்கள். இதில் ஆண்கள் பெண்கள் என்று வரையறுக்கவில்லை. இது ஆண்களுக்கும் பெண்களுக்குமான செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமையில் துவா செய்தமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அது உடனே அங்கீகரிக்கப்படும். நிச்சயமாக அது அல்லாஹ்விடத்தில் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எந்த நேரத்தில் கேட்கப்பட்டால் பெண்களோ ஆண்களோ அந்த துவாக்கள் உடனே அங்கீகரிக்கப்படும் என்பது தான் பலருடைய கேள்வியாக இருக்கின்றது. இந்த நேரம் குறித்து இமாம்கள் இரண்டு வகையான கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். அதில் முதல் கருத்து தான், இமாம் மிம்பரில் ஏறியதிலிருந்து சலாம் கொடுக்கும் நேரம் வரை என்பதாக இமாம்கள் கூறுகின்றார்கள். அதற்கு ஆதாரமாக வைக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், முஸ்லிமின் நபிமொழி தொகுப்பில் 853 செய்தியாக இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்னன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த நேரம் குறித்து கேட்கப்படுகின்றது. எந்த நேரத்தில் துஆ கேட்டால் உடனே அங்கீகரிக்கப்படும் இந்த வெள்ளிக்கிழமையில் என்பதாக. அதற்கு அன்னன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அழகிய பதில் தான் இந்த முஸ்லிமின் நபிமொழி தொகுப்பில் 853 செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது என்ன? ஹியமா பைன அன் யஜ்லிஸல் இமாம் இலா அன் துக்தா ஸலா. இமாம் மிம்பரில் அமர்ந்ததிலிருந்து தொழுகையினுடைய சலாம் கொடுக்கின்ற நேரம் வரை என்பதாக இந்த செய்தி எமக்கு சுற்றி காட்டுகின்றது. தொழுகை முடியக்கூடிய நேரம் வரை, அதாவது இமாம் மிம்பருக்கு ஏறியதிலிருந்து தொழுகை முடியக்கூடிய நேரம் வரையில் கேட்கப்படக்கூடிய துவா உடனே அங்கீகரிக்கப்படும். அதுதான் இந்த நேரம். இந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவா தான் அங்கீகரிக்கப்படும் என்பதாக சில இமாம்கள் சில கூற்றுக்களை இந்த நபிமொழியை ஆதாரமாக வைத்து சொல்லுகின்றார்கள். இந்த நேரத்தில் தான் துவா கேட்க வேண்டும் என்பதாக. இன்னும் ஒரு சில இமாம்கள் கூறுகின்றார்கள், அன்னஹா பஅதல் அஸ்ர், அந்த நேரம் என்பது அசருடைய தொழுகைக்கு பின்னுடைய நேரம் என்பதாக சில இமாம்கள் இதையும் சுற்றி காட்டுகின்றார்கள். அது ஏனென்றால் ஃபல்தமிசூஹா ஆஹ்ரஸ்ஸா பஅதல் அஸர், இது அபுதாவதில் 1048 செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அசருடைய நேரத்தை குறித்து இந்த செய்தி சொல்லுகின்றது. அதாவது வெள்ளிக்கிழமையில் அசருடைய நேரத்திலிருந்து இந்த துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் ஆரம்பிக்கின்றது என்பதாக இந்த செய்தி கூறுகின்றது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளை, நாம் இந்த இரண்டு செய்திகளையும் வைத்து புரிந்த மட்டில், நாம் வெள்ளிக்கிழமையில் இந்த நேரத்தை நாம் இந்த நேரம் அந்த நேரம் என்று குறிப்பிடாமல், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமையில் நாம் அதிகம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதிகம் அல்லாஹ்விடத்தில் நம் தேவைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த நேரம் என்று நாம் குறிப்பிடாமல் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும். இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்ட இந்த இரண்டு நேரத்தையும் மிக முக்கியமான நேரமாக நாம் கருதி அதிகமாக துவாக்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போது ஒரு சந்தேகம் வரலாம், பெண்களுக்கு எவ்வாறு தெரியும் இமாம் மிம்பரில் ஏறியதிலிருந்து சலாம் கொடுக்கக்கூடிய நேரம் என்று சில பெண்கள் கேள்வி கேட்கலாம். ஏனென்றால் இன்று நாம் அதை அழகிய முறையில் அறிந்து கொள்ள முடியும். இன்று எமது வீடுகளுக்கு அருகாமையிலேயே ஜும்மா மஸ்ஜிதுகள் அதிகமாக இருக்கின்றது. அந்த பள்ளிகளில் செய்யக்கூடிய ஜும்மாவினுடைய சத்தம் எமது காதுகளில் கேட்கின்றது. இதை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம், இமாம் மிம்பரில் ஏறிவிட்டார், தொழுகை களையக்கூடிய நேரம் இதுதான் என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடியும்.
இன்னும் மேலதிகமாக இன்று நிறைய ஜும்ஆ பயான்களை ஃபேஸ்புக்குகளில் யூடியூப்புகளில் லைவாக பதிவிடுகின்றார்கள். இதை வைத்து கூட நாம் இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம்தான் என்பதாக கூட கணிப்பிட்டு விடலாம். ஏனென்றால் இதுவெல்லாம் இன்றைய காலத்தில் ஒரு இலேசான விடயமாக மாறிவிட்டது. என கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, நாம் அதிகமாக இந்த வெள்ளிக்கிழமை துவாக்குரிய நாளாகவே நாம் ஒதுக்க வேண்டும். துவாக்குரிய காலமாகவே இந்த வெள்ளிக்கிழமையை நாம் ஒதுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் எவ்வாறு துவா கேட்க வேண்டும், எந்த சந்தர்ப்பத்தில் துவா கேட்க வேண்டும், எப்படி துவா கேட்டால் இந்த வெள்ளிக்கிழமையில் எமது துவாக்களுக்கு பதில் கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைத்து துவாக்களையும் கேட்க முடியும். எமக்கு என்ன தேவை இருக்கின்றதோ அது அனைத்தையும் அல்லாஹ்விடம் நாம் கேட்க முடியும். கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அதை தருவான் என்பதில் எந்த அளவும் சந்தேகமில்லை. எனவே கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, நாம் அல்லாஹ்விடத்தில் முழுமையான நம்பிக்கை வைத்து, அல்லாஹ்விடத்தில் நாம் முழுமையான தவக்குள் வைத்து இந்த துவாக்களை நாம் கேட்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த சுஜூதுகளில் கேட்கப்படக்கூடிய துவாக்களுக்கு உடனே அல்லாஹ் பதிலளிக்கின்றான். வாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படுற துவாக்களுக்கு அல்லாஹ் உடனே பதிலளிக்கின்றான். ஒரு அடியானுக்கு ஒரு விடயத்தை செய்துவிட்டு கேட்கக்கூடிய துவாக்களுக்கு அல்லாஹ் உடனே பதிலளிக்கின்றான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, இந்த வெள்ளிக்கிழமையை ஆண்கள் பெண்களுக்கென்று வெவ்வேறாக பிரித்து விடாமல் இந்த வெள்ளிக்கிழமையில் துவா குறித்து வரக்கூடிய செய்தி இரண்டு நபர்களுக்கும் ஒரே செய்தி என்பதை நாம் புரிந்து கொண்டோ இந்த வெள்ளிக்கிழமையை அதிகம் அதிகம் துவா கேட்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அதிலும் குறிப்பாக ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தும் வக்கினா அதாபன்னார், இந்த துவாக்களை எல்லாம் நாம் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் வெள்ளிக்கிழமையில் இந்த துவாவோடு மட்டும் நாம் நிறுத்தி விடாமல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகம் சலவாத்து சொல்ல வேண்டும். அதிகமாக சலவாத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் சொல்லப்படுகின்ற சலவாத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டுகின்றான். இன்ன நபர் உங்களுக்கு சலவாத்து சொல்லியிருக்கின்றார், இன்ன நபர் உங்களுக்கு சலாம் சொல்லியிருக்கின்றார் என்பதாக. எனவே கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளை, இதே போன்று நிறைய நிறைய இபாதத்துக்கள் இருக்கின்றது. நாம் அதிகம் செய்யக்கூடிய நல்ல மக்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. இந்த வெள்ளிக்கிழமையினுடைய முழுமையான கூலியை அடையக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.